போன்ஜூர், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செட் மாக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு காட்ட போறேன். என்னன்னாக்கா வந்து மூணு விதமான சாதம், எலுமிச்சப்பழ சாதம், தயிர் சாதம், புளி சாதம். இதை மூணு வந்து நான் என்னுடைய வீட்டில் நான் எப்படி செய்யறேன்றது உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க நம்ம என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். சரி, இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம வடித்த சாதம் எடுத்துக்கலாம். நான் வந்து 400 கிராம் தயிர் எடுத்துக்கிறேன். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு வந்து என்ன போட போறேன்னா, நான் கடுகு, கறிப்புள்ளை, இஞ்சி, பச்சை மிளகாய் இது மட்டும்தான் நான் போட்டு செய்வேன். இதை வந்து இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. சரி, இப்போ நம்ம அடுப்பு எரிய வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். அதில் நல்லா இது வந்து நம்ம ஒரு இந்த கரண்டி அளவுக்கு, நான் ஒரு கரண்டி அளவுக்கு போட்டுக்கிறேன் எண்ணெய். இதை வந்து நம்ம போட்டுவோம். இப்போ காய வச்சுட்டு இதில் நம்ம மொதல் கடுகு போடலாம். கடுகு போடுறேன். கொஞ்ச நேரம் பொரிட்டோம். நம்ம வந்து சாதத்தை வந்து நம்ம வீட்டில் வடித்து வச்சுட்டாக்கா இந்த மாதிரி இந்த எலுமிச்சப்பழம் சாதம், புளி சாதம் இதெல்லாம் வந்து நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெறும் தாளித்து நம்ம செய்ய வேண்டியது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. தாளிக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து பொருளுங்களை எடுத்து வச்சுக்கினாக்கா அது போதும். இப்போ கடுகு வந்து நல்லா வெடிக்க தூக்குது. இந்த சமயத்தில் நான் என்ன செய்கிறேன், இந்த கறிப்புள்ளையை போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். சரி, இதுல வந்து இப்போ நான் வெட்டி வச்சுக்கிற இஞ்சியை போடுறேன். பச்சை மிளகாயும் போடுறேன். இதை நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியானது. இந்த கடுகு, கறிப்புள்ளை, இஞ்சி, பச்சை மிளகாய் இதை மட்டும் தான் நம்ம போட போகிறோம். இது மேலே வந்து நீங்கள் அதை தயிரில் போட்டதுக்கு அப்புறம்னா நீங்கள் வந்து புதினா இலை, கொத்தமல்லி அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும். சரி, இப்ப நம்ம இத தயிர்ல போட்டலாம். அடுப்பு நிறுத்திட்டு இத வந்து இப்ப நம்ம தாளிச்சுட்டு நம்ம தயிர்ல போட்டலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இதில் சாதத்தை போட்டு கிளற போறோம். இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த தயிரை வந்து இந்த சாதத்தில் இப்படி போட்டுடலாம். ஆனால் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஈஸியான சாப்பாடு ரசத்து இது. நீங்களும் செய்யலாம் பாருங்க. இப்போ நம்ம இதை இந்த சாதத்தை இப்போ நம்ம வந்து கிளறி விட போறோம். அவ்வளோதான், ஈஸியானது. நீங்கள் வந்து சாதத்தை வடித்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் தாளிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம தயிர் சாதம் செஞ்சிட்டோம். இங்கே பாருங்க, நல்லா இருக்குது தயிர் சாதம் இப்போ செஞ்சிட்டோம். இப்போ நம்ம எலுமிச்சப்பழ சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னான்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்க. ஓகே, இப்போ நம்ம போகலாம். இப்போ நம்ம எலுமிச்சப்பழ சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம சாதம் எப்பயும் போல எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழம், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கடலை பயிறு, கடுகு, கருவேப்பிலை, இந்த கரண்டியில் கால் கரண்டி இந்த மாதிரி மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இதில் அரை கரண்டி அளவுக்கு கறி பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வாணல் வச்சாச்சு. அடுப்பில் வந்து நான் இந்த கரண்டியில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம், முதல் கடுகு போடலாம். அப்புறம் இந்த கடலை பயிறு போடலாம். கடலை பயிரை வந்து
நான் என்ன செஞ்சேனாக்கா, கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமெல்லாம் நான் இதில் வந்து தாளி எடுத்து போடுறேன். ஏன்னாக்கா அப்போ தான் வந்து அது ரொம்ப கல் மாதிரி இருக்காது, கொஞ்சம் முழங்கும். அதை வந்து நம்ம இப்போ போட்டு நம்ம வறுக்கலாம் கொஞ்சம் வந்து அதே அந்த கடுகு போட்ட எண்ணெயிலேயே. அப்படியே இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் போட்டுடலாம். இந்த எலுமிச்சைப்பழம் சாதம், புளி சாதம் இதெல்லாம் வந்து இந்த தாளிப்புள்ளதான் வந்து நம்மளுக்கு இருக்குது. மற்றபடி வந்து நம்ம சாதம் எப்பயும் போட நம்ம வச்சு வச்சிட போகிறோம், வெறும் இதை மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்ச நேரம் அதை வந்து நம்ம செவர விடலாம் அந்த கடலை பயிரை. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம அதை செவர விட்டாச்சு. இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம், நான் தூளுங்க போட போகிறோம். ஓகே, இந்த மஞ்சள் தூள் போடுறேன். இப்போ அந்த கறி பவுடர் சொன்ன பாருங்க, நான் அதுவும் போடுறேன். கறி பவுடர்னா அந்த குழம்பு தூளும் இல்லை, அது வந்து நீங்கள் போடுங்க. இப்போ இதை போட்டுட்டு நான் உடனே அந்த எலுமிச்சை பழத்தை நான் புழிஞ்சு அதை ஊற்றுறேன். இந்த சாப்பாட்டுக்கு ஈரும் ஈர்த்தான் எலுமிச்சை பழம், அதனால நம்ம இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம ஊற்றலாம். ஒரு எலுமிச்சை பழம் போதும். இப்போ நம்ம இதை நல்லா கலர ஊற்றணும். இது வந்து நீங்க என்ன செய்யணும்னா, இது வந்து அந்த எலுமிச்சை பழம் வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த சோஸ்ல வந்து பொரியணும். அப்போ உங்களுக்கு அது எப்படி தெரியும்னாக்கா, அந்த எண்ணெய் இருக்குது பாருங்க, அந்த எண்ணெய் வந்து மேலே வரும். மேலே வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான் அந்த தூள் எலுமிச்சை பழம் எல்லாமே வந்து கரெக்டான அளவு வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கலாம். இப்போ நம்ம அதை கொஞ்ச நேரம் நம்ம கொதிய வைப்போம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஏன்னா சாதத்துலேயும் உப்பு இருக்கும், அதனால நம்ம ரொம்ப போட வரணும். அவ்வளோதான். இப்போ பாருங்க, உங்களுக்கு அது தெரியுது பாருங்க, வந்து எண்ணெய் மேலே வருது. இந்த சமயத்தில் நம்ம இதை அப்போ நிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம நிச்சிடலாம். இப்ப நிறுத்திட்டு இப்போ இந்த சாதத்தை வந்து நம்ம இதில் கொட்டி கிளற வேண்டிக்கலாம். எலுமிச்சை பழம் சாதம் ரெடி. இன்னும் அழகான கலர்ல இருக்குது பாத்தீங்களா, அது வந்து அந்த மஞ்சள் தூள், அந்த குழம்பு தூள். நீ நம்ம வந்து குழம்பு தூள் போடாட்டினாலும் பரவாயில்ல, ஆனா அது போட்டாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் அப்படிதான் செய்வேன். இங்க பாருங்க, ரொம்ப ஈஸியானது. இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வந்து இந்த எலுமிச்சைப்பழ சாதம், தயிர் சாதம், அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இங்கே பாருங்க, வலா முடிஞ்சிருச்சு, எலுமிச்சைப்பழ சாதம் ரெடி. இப்போ நம்ம புளி சாதம் செய்வோம், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம புளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம எப்பயும் போல சாதம் வடிச்சு வச்சுக்கலாம். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு புளி கரைச்சி வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு புளி போதும். அதுக்கப்புறமெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு கடலைப்பயிர், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இந்த கரண்டியில் கால் கரண்டி மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறமெல்லாம் ஒரு கரண்டியில் கறி பவுடர், குழம்பு தூள், இதை எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இதை தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பு அலுமை பண்ணிட்டு இந்த கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த பெரிய கரண்டியில் இதில் இப்போ நம்ம என்ன செய்யலாம், கடுகு போடலாம். அடுத்தது
கடலைப்பயிர் போடலாம். இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம புரிய வைக்கலாம். ஏன்னா நான் ஊற வச்சேன்ல தண்ணியில, அது வந்து அதுதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் படபடப்படன்னு புரியுது. அது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கறிக்குள்ள போடலாம். நம்ம எரிச்ச பழ சாதம் செஞ்ச மாதிரியே தான் வந்து இந்த புளி சாதம் செய்ய போகிறோம். இதுக்கும் வந்து அந்த கடலைப்பயிறு, இந்த கடுகு, கறிக்குள்ள எல்லாம் போடுறோம். இதுக்கு வந்து நம்ம கூட வந்து நம்ம என்ன போட போகிறோம்னாக்கா வந்து காஞ்ச மிளகாய் போட போகிறோம். கொஞ்ச நேரம் புரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யலாம், காஞ்ச மிளகாவை போடலாம். நல்லா இதை போட்டுட்டு நம்ம உடனே வந்து தூள் ஐட்டமாக நம்ம போட்டுடலாம். அதில் மஞ்சள் தூள் போட்டலாம், மிளகாய் தூளையும் போட்டலாம், கறி பவுடரையும் போட்டலாம். நல்லா இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் இப்படி பொரிய வச்சுட்டு இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் வந்து போடலாம். வளா அவ்வளோதான். இது இப்படி போட்டுட்டு இப்போ நம்ம இந்த புளி தண்ணியை ஊற்றலாம். புளி தண்ணியை ஊற்றுடுவோம். நான் வந்து இப்போ இதில் உப்பு போட மாட்டேன். ஏன்னாக்கா வந்து புளியில் வந்து நாங்கள் கல் உப்பு போட்டு நாங்கள் கரைச்சி வச்சுக்கிறேன். அதனால் வந்து நான் போடல. இங்கே பாருங்கள், நல்லா சோஸாக நல்லா அழகான கலர் வந்துடுது பாருங்கள். சோஸாக இதை வந்து இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம அந்த சோஸை கொதி வைக்கலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதுக்கும் வந்து நீங்கள் எப்படி செய்யணும்னா அந்த எண்ணெய் மேலே வர வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் ஏற்றிடலாம் அடுக்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எண்ணெய் மேலே வந்துடுது பாருங்கள் உங்களுக்கு. நல்லா இப்போ இந்த சமயத்தில் நம்ம இந்த சாதத்தை போட்டு கிளற போகிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து தயிர் சாதம், எலுமிச்சைப்பழம் சாதம், புளி சாதம் மூணுமே செஞ்சு காட்டுகிறேன். மூணுமே வந்து ரொம்ப வந்து கஷ்டமானது கிடையாது, ரொம்ப ஈஸியானது. அதான் பாருங்க, மூணுமே சத்த நேரத்தில் நம்ம செஞ்சிட்டோம். இதே போல நீங்களும் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். இப்போ இங்கே பாருங்க முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இந்த மூணு சாதத்தையும் சர்வை பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். சரி, இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு நான் இன்னைக்கு மூணு விதமான சாப்பாடு செஞ்சுக்கிறேன். நான் எலுமிச்சைப்பழம் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், இது மூணுமே உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிக்கிறேன். நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்க. இது கூட வந்து நீங்க என்ன வேணாலும் கடிப்பு வச்சு சாப்பிடலாம். கறி, மீன், முட்டை, எறா எது வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். காய்கறி கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நானும் இது அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், பாய்.